السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، சென்ற முறை வகுப்பில் நாம் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக ஒரு சப்ஜெக்டை பேசணும். சில சகோதரர்கள் அதில் சில கேள்விகளையும் கேட்டார்கள். எனவே அதை பற்றி ஒரு குறிப்பு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் சொல்லலாம். சகோதரர்களே, ஒருவர் மரணித்து விட்டால், மரணித்த அந்த மனிதனுக்கு ஆண் பிள்ளை இருந்தால், இந்த ஆண் பிள்ளைக்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய சொத்து ரீதியான சட்டம் என்ன என பெற்றோர்கள் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். விசேடமாக வசதி உள்ளவர்கள் இது விஷயத்தில் கரசனம் செலுத்தணும். அப்போ எனவே ஒரு ஆண் மகனுக்கு மார்க்கம் வழங்கக்கூடிய சொத்து ரீதியான உரிமை என்ன? இவங்களுக்கு தெரியும், ஒரு ஆண் மகன் வந்து, அதாவது மரணித்த ஒருவருக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தால், அது ஒரு பிள்ளையோ பல பிள்ளையோ, இந்த ஆண் பிள்ளை இருக்கும்போது வேறு யார் சொத்தில் பங்காளர்களாக குடும்பத்தில் வர முடியும் என்று பார்த்தால், வேறு யார் வரலாம் என்று பார்த்தால், அந்த மையத்தினுடைய பெற்றோர் சொத்தில் பங்குள்ளவர்களாக வரலாம். ஆம்பளை பிள்ளை ஈக்கிற நேரமே வரலாம். அந்த மையத்தினுடைய மனைவி, கணவனாக இருந்தால் மரணித்தவர் கணவனாக இருந்தால் மனைவியும், மரணித்தவர் வந்து மனைவியாக இருந்தால் கணவனும் என்ன செய்யலாம், சொத்தில் பங்குள்ளவர்களாக வரலாம். சரி, இதை தாண்டி வேறு யார் வரலாம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மையத்துக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், அந்த மையத்துக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள். அப்போ எனவே மையத்துக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், அல்லது மையத்துக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அல்லது மையத்தினுடைய கணவனோ மனைவியோ, இவங்க மட்டும்தான் சொத்தில் பங்காளர்களாக வர முடியும். இவங்களை தவிர வேறு யாரும் ஆம்பளை பிள்ளைக்கிற நேரம் சொத்தில் பங்குள்ளவராக வரமாட்டாங்க. என்னச்சா, அதனால் சொத்துள்ளவர்கள் எல்லா இடத்துல மிச்சம் கஷ்டப்பட்டு துவா கேட்டாவது ஒரு ஆம்பளை பிள்ளையை பற்றி கூட பாருங்க. சொத்துக்கு பாதுகாப்பு, அது சொத்துக்கு என்ன பெரிய பாதுகாப்பு, அல்லாஹ் தௌஃபிக் செய்யணும். ஹைர், இப்போ ஆண் பிள்ளை ஒன்று இருந்தால், மௌத்தானவருக்கு ஆண் மகன் மட்டும்தான் வாரிசு உரிமைன்னு வைங்களே, வேறு யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆம்பளை புள்ள தான் அவருக்கு அனந்தரக்காரராக இருக்கிறார். அம்மாவும் பாப்பா மனைவி ஒருத்தருமே இல்லை. சரிங்களா, அப்போ சொத்து யாருக்கு என்றால், மொத்த சொத்தும் இவருக்கு தான் சொந்தம். மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரர் யார்? அந்த ஆம்பளை புள்ள தான். சரியா? சரி, ஆம்பளை புள்ள ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால், ரெண்டு பேரோ மூணு பேரோ எத்தனை பேரோ இருந்தால், மொத்த சொத்தையும் அவங்க அவங்களுக்கு இடையில் என்ன செய்வாங்க, பிரித்து எடுத்துக்கொள்வாங்க. ஏன், மொத்த சொத்துக்கும் பங்காளர்கள் யார்? அந்த ஆண் பிள்ளைகள் மாத்திரம்தான். சரி, ஆண் பிள்ளைகளோடு பெண் பிள்ளைகளும் சேர்ந்து வந்தால், ஆண் பிள்ளையோடு பெண் பிள்ளையும் சேர்ந்து வந்தால் என்ன நடக்கும், ஆண் பிள்ளைக்கு இரண்டு பகுதியும் பெண் பிள்ளைக்கு ஒரு பகுதியும் என்ற சட்டம் வரும். இப்போ உதாரணமாக ஒரு 1.5 லட்சம் ஒருவர்கிட்ட இருக்குது, ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் விட்டுட்டு மௌத்தாரன்னு சொன்னால், பெண் பிள்ளைக்கு 50,000, ஆம்பளை பிள்ளைக்கு 1 லட்சம். ஏன்னா பெண் பிள்ளைக்கு என்ன கிடைக்குமோ அதில் 2 மடங்கு என்ன செய்யும், ஆண் பிள்ளைக்கு கிடைக்கும். சரி, கூடினால் பிள்ளைகள் அதிகரித்தால், அதிகரித்துக்கு ஏற்ப என்ன செய்யும், இந்த ஆம்பளை பிள்ளையோட வீதம் குறைஞ்சு கொண்டு போகும். அப்படித்தானே, இப்போ 1 லட்சம் கிடைச்சவருக்கு இங்கே 5 பொம்பளை பிள்ளை வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது, இப்போ மூத்தானவர் 5 பொம்பளை பிள்ளையையும் 1 ஆம்பளை பிள்ளையும் விட்டாருன்னு சொன்னால், இப்போ என்ன செய்யணும், சொத்தை 7 மடங்காக பிரிக்கணும். ஏற்கனவே 3 பிரித்ததை இப்போ 7 பிரிக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு, அப்போ கூட கூட என்ன செய்ய போகுது, அவனுடைய பங்கு குறைந்து கொண்டு போக போகுது. தனியாக வந்தால் மொத்தமாக எடுப்பார். ஆண் பிள்ளைகள் மட்டும் வந்தால் அவங்களுக்கு இடையில் சமனாக பிரித்து கொள்வாங்க. பெண் பிள்ளைகளோடு சேரும்போது பெண் பிள்ளை 1 இருந்தால் இவருக்கு கிடைக்கிற வீதம் அல்ல, பொம்பளை புள்ள 2 இருந்தால் கிடைக்கிறது. இப்போ பொம்பளை புள்ள 2 இருந்தால், இப்போ 1 லட்சம் இருந்தால் என்ன செய்யும், 1 லட்சம் இருந்தால் 2 பொம்பளை பிள்ளைக்கும் 25-25 கொடுத்துட்டு இவருக்கு என்ன செய்யணும், 50 கொடுக்கணும். 3 பொம்பளை புள்ள இருந்தால் 50 கிடைக்குமா, இல்லை குறையும். 4 பொம்பளை புள்ள இருந்தால் இல்லை இன்னும் குறையும். அப்போ எனவே பிள்ளைகளுடைய வீதம் அதிகரிக்க பங்கு என்ன செய்யும், குறைந்து கொண்டு போகும். சரி, ஒருவர் மௌத்தாகிறார், அவருக்கு தாயும் தந்தையும் மனைவியும் இருக்கிறார், தாயும் தந்தையும் மனைவியும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்காங்கன்னு வைங்க, தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், மனைவி இருக்கிறார், ஆம்பளை புள்ள ஒன்று இருக்குது. சரி, இப்போ என்ன நடக்கும், ஆண் மகனுக்கு வந்து, முதலாவது ஆண் மகன்ற விஷயத்தில் நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், குறித்த ஒரு பங்கு அவனுக்கு கிடையாது.
இப்போ எங்களுக்கு தெரியுமா, பெண் பிள்ளையாக இருந்தால் ஆஃப், இல்லாட்டி மூணில் ரெண்டு, தாயாக இருந்தால் மூணில் ஒன்று, ஆறில் ஒன்று, இப்படி பங்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆண் மகனை பொறுத்த வரைக்கும் அவனுக்குன்னு குறித்த ஒரு பங்கு சட்டத்தில் வரலை. அப்போ அவருக்கு என்ன பங்கு? மிஞ்சிற எல்லாம் அவருக்கு தான். தனியே வந்தார்ன்னு சொன்னால் மொத்தமே அவருக்கு. மற்றவர்களோடு சேர்ந்து வருகின்ற நேரம் அவங்களோட ஹக்குகளை கொடுத்து போட்டு என்ன மிஞ்சுதோ அதை பூரா இவர் எடுப்பார். இப்போ உதாரணமாக தாயும் தந்தையும் மனைவியும் இருந்தால் தாய்க்கு என்ன செய்யணும்? ஆறில் ஒரு மடங்கு போகும். தந்தைக்கும் ஆறில் ஒரு மடங்கு போகும். இங்கால மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு போகும். ஏன்? பிள்ளை இருக்கிறதால மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு போகும். இந்த மூணு பேருக்கும் கொடுத்த பிறகு என்ன பேலன்ஸ் வருவதோ அந்த பேலன்ஸ் என்ன செய்வார்? இவர் எடுப்பார். மூணு பேருக்கும் கொடுத்த பிறகு என்ன பேலன்ஸ் வருவதோ அதை எடுப்பார். சரி, ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், பிரித்து பார்க்கலாம். உதாரணமாக மூத்தானவர் வந்து ஒரு 1.5 லட்சம் சல்லியை விட்டுட்டு போகிறாருன்னு வைங்க, பிரிக்கிறதுக்கு லேசான ஒரு கணக்கில் சொல்கிறேன் நான். சரி, இதில் வந்து எட்டில் ஒன்று என்ன செய்யணும்? மனைவிக்கு கொடுக்கணும். எட்டில் ஒன்று மனைவிக்கு கொடுக்கணும். 1 லட்சத்தில் எட்டில் ஒன்று எவ்வளோ? ஆ சரி, அதுக்கு முதல்ல ஆறில் ஒன்றை பார்ப்போமே. 1.5 லட்சத்தில் ஆறில் ஒரு மடங்கு தாய்க்கு கொடுக்கணும். ஆறில் ஒரு மடங்குன்னு சொன்னீங்கன்னா 25,000, அப்படி தானே? தந்தைக்கும் ஆறில் ஒரு மடங்கு கொடுக்கணும். என்னாச்சு? அவருக்கும் 25,000 ஆச்சு. இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? ஆ சரி, மனைவிக்கு என்ன கொடுக்கணும்? மனைவிக்கு வந்து 8 லோண்டு கொடுக்கணும். இந்த 8 லோண்டு எதுலேருந்து பார்க்குறது? மொத்தத்துலேருந்து தான் பார்க்கணும். பேலன்ஸான அந்த இதுலேருந்து பார்க்குறல்ல. 1.5 லட்சத்தில் 8 லோண்டு எவ்வளோ? கொஞ்சம் அடிச்சு பாருங்களேன். ஆ இல்லை, எவ்வளோ வருது? 18,000. ஓ கொஞ்சம் இருங்க, 750. எஸ், 18,750 வரும். அப்போ 18,750 மனைவிக்கு கொடுக்கணும், அங்கால 25,000 தாய்க்கு கொடுக்கணும், திரும்ப இன்னொரு 25,000 தந்தையை கொடுக்கணும். டோட்டல் போனால் எவ்வளோ மீயும்? ஆ கல்குலேட் பண்ணி பாருங்கள் என்ன பேலன்ஸ் ஆகுது. சரி, கிட்டத்தட்ட 67,000 சொச்சு என்ன பேலன்ஸ் ஆகுதோ இந்த பேலன்ஸ் என்ன செய்யணும்? மகனுக்கு வரும். இப்போ பாருங்கள், தாயும் தந்தையும் மனைவியுமோடு சேர்ந்து வர்ற நேரத்தில் இவருக்கு வந்த பங்கு என்ன? மகனுக்கு வந்த பங்கு 67,000 சொச்சம் வருவது. சரி, இதே நேரத்தில் மரணித்தவர் மனைவியாக இருந்து, மரணித்தவர் பொம்பளை, அப்போ கணவர் இருக்கிறார், கணவர் இருக்கிறார், பெற்றோர் இருக்கிறார்கள், ஆண் மகனும் இருக்கிறார். சரி, இப்போ ரெண்டு பேருக்கும் உமாக்கும் வாப்பாக்கும் என்ன செய்யணும்? 6 லோண்டு கொடுக்கணும். 1.5 லட்சத்தில் 50,000 ரெண்டு பேரும் அங்கே போய்த்துரும். சரி, கணவனுக்கு என்ன பங்கு? பிள்ளை இருந்தால் 4 லோண்டு பங்கு அவருக்கு கொடுக்கணும். பிள்ளை இருந்தால் என்ன செய்யணும்? அவருக்கு 4 லோண்டு கொடுக்கணும். 32,500 வருவது, அப்படித்தானே? அப்போ 4 லோண்டு கணவனுக்கு போகும். அப்போ 32,500 அங்கால ஏற்கனவே 50,000 போச்சு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 82,500 என்ன போய்விட்டது. அப்போ 82,500 சொன்னால் இங்கே இவருடைய வீதம் என்ன செய்யும்? இன்னும் குறையும். இன்னும் என்ன? ஏண்டா, ஏற்கனவே மனைவி எடுத்தது வந்து 18,000, ஆனால் கணவன் எவ்வளோ எடுக்கிறாரு? மொத்த 1.5 லட்சத்திலிருந்து 32,500 அவர் எடுக்கிறாரு. இப்போ ஆண்மகளுடைய வீதம் என்ன செய்ய போகுது? இன்னும் குறைய போகின்றது. சரி, இந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளையும் கொண்டாந்து சேர்த்திங்கன்னு வைங்க, பொம்பளை பிள்ளையும் கொண்டாந்து சேர்த்தா வாப்பாக்கு 25,000 கொடுக்கணும், உமாக்கு 25,000 கொடுக்கணும். இங்கால கணவருக்கு என்ன செய்யணும்? அவருக்கு 32,500 கொடுக்கணும். இருக்கிற பேலன்ஸை மூணாக திரும்ப உடைக்கணும். மூணை திரும்ப உடைச்சி பொம்பளை பிள்ளைக்கு 1 மடங்கும், ஆம்பளை பிள்ளைக்கு 2 மடங்கும். சரி, ஒரு பொம்பளை பிள்ளைன்றது 2 பொம்பளை பிள்ளை ஆயிட்டா. இப்போ அந்த 67 என்ன செய்யணும்? 5 உடைக்கிற வரும், 4 உடைக்கணும். சரியா? சரி, 3 பொம்பளை பிள்ளையான 5, 3 பொம்பளை பிள்ளையான 7 உடைக்கணும். ஏ அதுக்கு 6 போகும், இவங்களுக்கு 2 வரும், அப்படித்தானே? இவருக்கு 8 உடைக்கணும். 3 பொம்பளை பிள்ளை கேளுங்க, 3 பொம்பளை பிள்ளை ஒவ்வொருத்தருக்கு 2 மடங்கு, ஒவ்வொரு மடங்கு. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன? 2 பார்க்கணும். அப்போ என்ன? 5 உடைக்கணும். சரி, அப்போ பெண் பிள்ளைகளுடைய வீதம் கூடிக்கொண்டு போனால் இப்போ இவருக்கு என்ன செய்யும்? ஆண் மகனுக்கு இன்னும் குறையும். அதனால தான் எங்களுக்கு தெரியும், சில சந்தர்ப்பத்தில் ஆண் மகன் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான், மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரனாக ஜமீன்தார் ஆயிடுவார். சில டைமில் தாய்க்கு கிடைக்கிறத விட என்ன செஞ்சிடும்? குறைஞ்சி போயிடும். அப்போ நினைப்பான், ஏன்டா இவ்வளோலாம் என்னோட பிறந்தாள் விளண்டு, இவ்வளோலாம் ஏன் என் கூட பிறந்தாள் விளண்டு என்ன செய்வாங்க அந்த நினைப்பார்கள். அப்போ எனவே சில சமயங்களில் ஆண் மகனுக்கு வந்து நிறைய கிடைக்கும், சில சமயத்தில் என்ன செய்யும்? குறைய கிடைக்கும். சரி, அப்போ நாங்கள் விளங்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஆண் மகனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்று சொத்தில் குறித்த ஒரு பங்கு கிடையாது.
அவனோடு யாரெல்லாம் உறவினர்கள் வாரிசு சட்டத்தில் வரலாம் என்று பார்த்தீர்களானால் மேலே சொன்னவர்கள் மாத்திரத்தான். தாய், தந்தை, கணவனாக இருந்தால் மூத்தானவர் மனைவி, மனைவி இருந்தால் மனைவி மூத்தாக இருந்தால் கணவன், அடுத்தது இவரோடு கூட பிறந்த பொம்பளை பிள்ளைகள், இந்த ஆண் மகனோட பிறந்த இவருடைய சகோதரிகள், மையத்தினுடைய பொம்பளை பிள்ளைகள், இவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்யலாம், பங்குல உரிமையாளர்களாக வரலாம். சரிதானே? அப்ப எனவே ஆண் மகனுக்கு குறித்த ஒரு பங்கு இல்ல, சமயத்துல அதிகமாக கிடைக்கும், சமயத்துல என்ன செய்யும், குறைவாக கிடைக்கும். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா முஹம்மது வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.